அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷோபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சோ மதுரையில மாங்குளம் அப்படின்ற பகுதியில தான் இருக்கோம். சோ மாங்குளம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கல்வெட்டுகள் இங்க இருக்கு அப்படின்றத நம்ம புத்தகத்துல பாத்திருப்போம், ஓகேங்களா? சோ நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மாங்குளத்துக்கு பக்கத்துல, அதாவது ஒரு மாங்குளத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் மீனாட்சிபுரம்ன்ற இடம். சோ புக்ல வந்து உங்களுக்கு மாங்குளம் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனா இங்க வந்து மீனாட்சிபுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ நம்ம அந்த கல்வெட்டை போய் பார்க்க போறோம். சோ இங்க இருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து போர்டில் கொடுத்துருக்காங்க. இந்திய தொழில் துறை தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் எழுதியிருக்கு, என்னெல்லாம் கல்வெட்டில் எழுதியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம மேலே போகலாம். ஸோ என்னெல்லாம் எழுதியிருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த கல்வெட்டு. தொல்லியல் துறை வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க வந்து இதில் என்னென்ன டீடைல்ஸ் இருக்குது, ஸோ எத்தனை குகைகள் இருக்குது, அதில் வந்து என்னெல்லாம் கல்வெட்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வெட்டு வந்து ஒரு 5 கல்வெட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த 5 கல்வெட்டு, 5வதுலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கல்வெட்டு இருக்குது. மொத்தம் 6 கல்வெட்டுகள் இதில் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கனி நந்த அசிரி குவன் அன்கே தம்மம் இத்தா நெடுஞ்செழியன் பனான் கடலன் வழுத்தி கொட்டு பித்த பிளி. இது வந்து உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு புத்தகத்தில் வந்து இப்படி ஒரு கல்வெட்டு இருந்துச்சு, இதை வந்து தொழில்துறை பராமரிக்குது, இது வந்து ரொம்ப பாரம்பரியமானது, எத்தனை வருஷம் முன்னாடி இருந்தது, எப்போ அதை கண்டுபிடிச்சாங்க, அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கல்வெட்டுகள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள்களும் உங்களுக்கு அந்த பக்கம் போர்டில் இருக்கும், நான் அதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க, இதை வந்து இந்த மாங்குளம் கல்வெட்டு அப்புறம் இல்லை அப்படின்னா கழுகு மலை, அதுக்கப்புறம் ஓவாமலை அப்படின்னு நிறையா வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதில் வந்து ஒரு மேலே வந்து ஒரு பெரிய குகை இருக்குது. ஸோ அதில் 60 பேர் தங்கி பாடம் கற்பித்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்திருக்கு. அங்கே தான் வந்து சமணர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு பள்ளியாகவே அது செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், உங்களுக்கு பெரும்பாலும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தான் வந்து கல்வெட்டுகளை பொறிக்கப்பட்டிருக்கும். இங்கேயும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தான் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து 3வது நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம புத்தகத்தில் வந்து இது 2வது நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் வந்து 2வது கடைசியும் இல்லை 3வது முதற் பகுதியும் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் வர்றது சகஜம், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவருடைய பெயரும் அவருடைய சிறப்பு பெயர்களும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, வழுதி சுடலன் பனாகன் அப்படின்றதெல்லாம் வந்து அவருடைய பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளரை நிகமம் அப்படின்ற ஒரு வணிக குழுவோட பேரும் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, அந்த வெள்ளரை அப்படின்றது வந்து ஒரு வணிகக்குழுன்னு சொல்லியிருக்காங்களா, அது இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஊருடைய பெயர் தான், ஓகேங்களா? அப்போ அங்கேருந்து ஒரு வணிகக்குழு தான் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மன்னனும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு துறவிகளுடைய பெயர் சொல்லி அந்த துறவிகளுக்கு இதை வந்து சமணப்படுக்கைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கல்வெட்டும் இந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கிறதும் இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கும் வெள்ளரிப்பட்டி, வெள்ளரைன்றது வெள்ளரிப்பட்டி, இன்றைக்கும் அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா பிராகிருத சொற்கள் வந்து கலந்துருக்கு. அது போக வந்து இதில் சமண முனிவர்கள் தங்கி இருக்கக்கூடிய கற்படுக்கைகளும் இங்கே இருக்குது அவள் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த கற்படுக்கைகளும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அந்த கல்வெட்டுகளையும் நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் பொறிச்ச வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்றத அடுத்த ஒரு போர்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ வந்து அங்கே 5+1, ஸோ 6 கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்றது. ஸோ 4 குகைகள் இருக்குது, அந்த 4 குகைகளில் இது காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நெடுஞ்செழியனுடைய கல்வெட்டுகள் தான் 1வது 2 கல்வெட்டுகளாக இருக்குது. ஸோ அவர் வந்து கொடையாக கொடுத்தது தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே, அதாவது நெடுஞ்செழியனுக்கு கீழே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் தான் வந்து இவர் அதை அமைச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அவருடைய பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கடலன் வழுதி அப்படின்றவர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. இளஞ்செடிகன் அப்படின்றத உறவினர் அவன் தந்தை செடிகன், அதாவது இளஞ்செடிகன் அப்படின்றவரும் அவரோட உறவினர் அவரோட தந்தை வந்து கடிகன் அப்படின்றவரும் வந்து இந்த மலையில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தஸ்ரீ குலன், ஓகேங்களா? நந்தஸ்ரீ குலன்றதும் ஒரு சமண துறவியோட பெயர். அவங்களுக்கு இவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவருக்கு வந்து காவிதி அப்படின்ற பட்டம் பெற்றவர். அந்தை அசுதன் அப்படின்றவர், ஓகேங்களா? அந்தை அசுதன்ற ஒரு சமண துறவிக்கு ஒரு பட்டப்பெயர் தான் காவிதி அப்படின்றது. அவங்களுக்கும் வந்து இங்கே வந்து சமணப்படுக்கைகள் அமைச்சு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நத்தியே என்ற துறவி ஒருவர் இருந்தார், சந்தரிதன் அப்படின்றவர் இருந்தார். ஸோ இவங்க எல்லாருக்குமே அமைச்சு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் வந்து கிமு 3வது நூற்றாண்டை சேர்ந்ததுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேலே போய் அந்த கல்வெட்டுக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சமண படுக்கைகளையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், பார்க்கலாம்.
ஸோ நம்ம ஒரு பாதி தூரம் மேலே வந்துட்டோம், இல்லை கால்வாசி தூரம் தான் மேலே வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ கீழே ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெக்கிங்க்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும், பட் வந்து இதுக்கு மேலே அது எப்படி இருக்குன்ற ஆர்வத்துலேயும் நான் நடந்து வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வியூஸ் ஆனால் செம்மையாக இருக்குது. அந்த கல்வெட்டுக்காக இவ்வளோ தூரம் போகிறதே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம கல்வெட்டை சீக்கிரம் பார்க்குறோம். ஸோ ஃபைனலி வி ஆர் ரீச்ட். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ வந்து நான் மாங்களம் கல்வெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா தெரியுதான். ஸோ இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப லென்த்தியான கல்வெட்டு. இந்த கல்வெட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது நந்த ஸ்ரீகுவன் அப்படின்ற ஒரு சமண துறவிக்கு பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு சமண படுக்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்றத தான் இதில் பொறிச்சிருக்காங்க. அப்படி பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு ஒரு உதவியாளர் இருந்திருப்பாங்கள்ல, ஒருத்தவங்க பணியால் வச்சு தானே அவங்களுக்கு அமைச்சு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய பெயரும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பணியால் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடனன் வழுதி அப்படின்றவர் தான். ஸோ அவர்கிட்ட தான் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து நீங்கள் இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து நந்தி ஸ்ரீகுவன் அப்படின்ற ஒரு சமண துறவிக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சமண துறவிக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கல்வெட்டுகள்லாம் இங்கே இருக்குது, எல்லா கல்வெட்டுகளையும் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் மெயினான கல்வெட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா 1965, அதாவது 1965 நவம்பர் 3 அன்னைக்கு ஐராவத மகாதேவன் அவர்கள் தான் இந்த இடத்த அந்த கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சி அதை வெளிக்கொணர்ந்ததாக நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நூற்றாண்டு கல்வெட்டு அப்படின்ற ஒரு புத்தகத்திலேருந்து தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புத்தகத்தில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம கல்வெட்டை பார்த்துட்டோம், அதுக்கான மீனிங்கே நம்ம பார்த்துட்டோம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சமண படுக்கைகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல, அங்கங்கே சமண படுக்கைகள் இருக்குது இருக்குதுன்னு. ஸோ இதுதான் சமண படுக்கைகள். இங்கே நிறையா பேர்கள்லாம், அதாவது 21வது நூற்றாண்டுடைய கல்வெட்டுகள்லாம் இப்போத்துலேருந்து செதுக்குறாங்க. அதாவது இங்கே வர்றவங்க, இப்போ நம்மளை மாதிரி வர்றவங்க அவங்க பேர் செதுக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், தயவு செஞ்சு யாரும் வந்தீங்கன்னா பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து கல்வெட்டு தலையணைக்கு ஒரு இடமும் இருக்குது. நிறைய கல்வெட்டு இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சமணப்படுக்கைகளுக்கு மேலே இருக்குது கல்வெட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ நிறைய சமணப்படுக்கைகள் கீழே பார்த்தீங்கன்னா தலையணையோடு உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து இப்போதைக்கு ஒரு ஒழுங்கான பராமரிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் அந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியாது. நமக்கு தேவையானது வந்து கல்வெட்டுகள். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சின்ன கல்வெட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா கனி நந்தி கொடியவன் அப்படின்னு சொல்லுதான். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா கனி நந்தி அப்படிங்கிற ஒரு சமண துறவிக்கு தான் இது கொடுத்ததாக சொல்லப்படுது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த கனி நந்தி, அந்த கனி அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பிராகிருத சொல், அதாவது வடமொழி சொல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிராகிருத சொல்லையும் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதுலேயே நம்ம என்ன பார்த்துட்டோம், 2 கல்வெட்டுகள் பார்த்துட்டோம். ஸோ ரெண்டுமே நெடுஞ்செழியனுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கல்வெட்டுக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ முடிஞ்சிச்சுன்னா நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கல்வெட்டு முதல் கல்வெட்டு. இதில் 2 கல்வெட்டு இருக்குது, ஆனால் சின்ன சின்னதாக தான் இருக்குது. அதில் இருந்த மாதிரி ரொம்ப பெருசாக லென்த்தாலாம் இல்லை, சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மீனிங் இருக்குது, அதாவது நம்ம லெசன் ஓரியண்டடாக பார்க்கும்போது அவ்வளோதான் தேவை, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்லை இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட் நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அடுத்து 2வது குகையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரதன் கொடுப்பித்தோன் அப்படின்னு இதில் பொறிச்சிருக்காங்களாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், சந்திரிதன் கொடுப்பித்தோன் அப்படின்னு இதில் எழுதியிருக்காங்க. அந்த சந்திரிதன் யார் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணலை, அவர் அரசரா அப்படி இப்படின்னு யாருமே தெரியாது. பட் சந்திரிதன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் சமணத்துறவிக்கு வந்து இதை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. எந்த சமணத்துறவின்றத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸோ இதே குகையில் 2வது கல்வெட்டு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதான் 2வது கல்வெட்டு. கல்வெட்டில் தொட்டு பார்க்குறதே பெரிய விஷயங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா வெள்நிறை அப்படின்ற ஒரு வணிக குழு தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா வெள்ளரிப்பட்டி அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு கிராமமும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வெள்ளரை அப்படின்ற ஒரு வணிக குழு தான் வந்து இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அப்போ இது 2 வணிகக்குழுவும் சரி, அதே மாதிரி நான் சந்திரிதன் அப்படிங்கிறவங்களும் சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த இடத்த சமண துறவிகளுக்கு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நிறையா வந்து சமண படுக்கைகள் இருக்குது, ஆனால் பயங்கரமாக சிற்பிகள்லாம் இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க.
ஸோ இந்த மாதிரிலாம் ஏன் வந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தலையணையோடு சேர்ந்த இடங்கள்லாம் இருக்கும் பாருங்களேன். ஸோ தலையணையோடு சேர்ந்த சமண படுக்கைகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே வந்து 20க்கு மேற்பட்டது இருக்குங்க, நிறைய இருக்குது, பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ சமணர்கள் ஒன்றும் இல்லை, சமணர்களுக்கு வந்து பள்ளியாக வந்து வச்சுருந்த இடம், ஸோ ஒரு பாடம் கற்பித்த இடமா இருக்கட்டும், மருத்துவம் கற்பித்ததாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு கற்பிக்கிற இடமாகவும் அவங்க தங்கக்கூடிய இடமாகவும் தான் இந்த இடங்கள்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த குகைக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது குகையில் ஏற்கனவே 4 கல்வெட்டுகள் பார்த்துட்டோம், இது 5வது கல்வெட்டு. ஓகேங்களா? கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ஆனால் பாதி வரைக்கும் தான் தெளிவாக வந்து கொடுத்துருக்க முடியும், தெளிவாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகேங்களா? இதுவும் லென்த்தாக தான் இருக்குது, ஆனால் பாதி வரைக்கும் தான் தொழில்துறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஒழுங்கான முறையில் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நந்தஸ்ரீ குவன் ஒரு சமணத்துறையை பற்றி நம்ம அந்த ஃபஸ்ட்டு கல்வெட்டில் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அதே நந்தஸ்ரீ குவன் அப்படிங்கிற ஒரு சமணத்துறவிக்கு ஒரு அந்தை அசீதன் அப்படின்ற ஒருத்தர் தான் இதை கொடுத்துருக்கிறதா இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அந்தை அசீதன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவிதி அப்படின்னு ஒரு பட்டம் பெற்றவராக இருக்கார். ஏற்கனவே வெள்ளாரை அப்படின்னு சொல்லி ஒரு வணிக குழு பார்த்தோம் இல்லையா, அதில் சிறந்து விளங்கிய ஒருத்தருக்கு, அதாவது காவிதி அப்படின்னாவே ஒரு துறையில் சிறந்து விளங்கியவங்களுக்கு தான் அந்த பட்டம் கொடுப்பாங்க, அது எது எந்த துறையாக இருந்தாலும். அந்த மாதிரி இந்த வணிக குழுவில் அந்த அசீதன்றவர் சிறப்பாக இருந்திருக்காரு, அவருக்கு காவிதின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க, அவர் தான் இந்த சமணர் படுகையை அமைச்சு கொடுத்துருக்கதா இந்த கல்வெட்டை சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 4வது குகை பார்த்திங்க அப்படின்னா நல்லா கீழே இருக்கும், உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை. ஸோ கீழே இருக்கும், அது போகிறதுக்கான பாதையெல்லாம் வந்து சீரமைக்காமல் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது, அங்கே வந்து நிறையா ஒரு 30க்கும் மேற்பட்ட சமண படுக்கைகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போக முடியாது. ஸோ இவ்வளோதான். ஸோ அந்த பாதை எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் ஓவரால் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்னு நினச்சோம், பட் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு, வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க பாதையை பார்த்துட்டு கிளம்பலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம 4வது குகைக்கு போகிறதுக்கான வழி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் இந்த இடம். ஸோ இங்கேயும் வந்து சில சமணர் படுக்கைகள் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்படியே பாருங்கள், ப்ளீஸ் செம்மையாக இருக்குங்க, சமணர்கள்லாம் வந்து எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடங்களில் தான் கீழே போகிறதுக்கான வழி இருக்குது, ஆனால் சரியாக அதை வந்து சீரமைக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் அந்த 4வது குகை இருக்குது, அது மட்டும் இல்லை 6வது கல்வெட்டும் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே நிறைய சமணர் படுக்கைகள் இருக்குது. இப்போ புரிஞ்சிடுச்சா? ஸோ இப்போ நம்ம எல்லா கல்வெட்டையும் பார்த்துட்டோம். லெசன் ஓரியன்டாக பார்த்தவங்க பாதி வரைக்கும் பார்த்துருப்பீங்க, இல்லை இது ஃபுல்லாகவே பார்க்கலான்னு நினச்சவங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஏதோ தோணுச்சு சில இடங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறதுக்கு ஒரு விஷயம் அப்படின் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளேஸுக்கெலாம் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.